வணக்கம் மக்கள்ஸ். இந்த வீடியோ நம்ம பொருட்டோ எபிசோட் 258 பத்தி டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல நருட்டோ அவர் ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு ஹாட் ஸ்பிரிங்க்கு வெக்கேஷனுக்காக வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒகாகே ஆஃபீஸ்ல இருக்க நம்ம சிக்கமாரும் தான் எல்லா வேலைகளையும் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்போ மீராய் ஆஃபீஸ்க்குள்ள வந்ததும் நருட்டோ பத்தி விசாரிக்கிறாங்க. அவர் வெக்கேஷனுக்கு எந்த ஹோட்டலுக்கு போனார்னு விஷயத்த சிக்கமாரு போட்டோவோட காட்டுறாரு. அதை பார்த்ததும் மீராய் சொல்ற, இதுக்கு முன்னாடி நான் கூட இதே ஹோட்டலில் தான் போய் தங்கியிருந்தேன், அங்கே சில அமானுஷமான விஷயங்கள் நடக்கும், ஸோ அவங்க பார்த்து இருக்கிறது கொஞ்சம் நல்லது. நெக்ஸ்ட் ஹோட்டலுக்குள்ளே நடந்து போக போது சில ஸ்டாச்சு இருக்கு, அதில் ஒரு சிலையோட வயிற்றுல கீரல் இருக்கு. அதை பார்த்ததும் பொருட்டோ அண்ட் கவாக்கி பேசிக்கிறாங்க, இங்கே லோக்கலில் இருக்க பசங்க யாராவது விளையாட்டுக்காக இந்த மாதிரி ஸ்டாச்சுவை உடச்சிருக்கணும்னு. பட் நெஜத்தில் இப்படி நடந்ததுக்கு காரணம் ஒரு அமானுஷ சக்தி. சும்மா ஒரு சவுண்ட் எஃபெக்ட் ட்ரை பண்ண, உடனே நல்லா இல்லைன்னு ப்ளீஸ் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மக்களே. நெக்ஸ்ட் ரூமுக்கு வந்ததும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க. இப்போ பொருட்டோ சொல்கிறான், டின்னருக்கு உடனே நிறைய டைம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம எல்லாரும் ஒரு பிங் பாங் கேம் விளாட்லாம். ஃபர்ஸ்ட் டீமில் நருட்டோ அண்ட் இனாட்டா, செகண்ட் டீமில் பொருட்டோ அண்ட் கவாக்கி, நம்ம ஈமாவாரி ரெஃப்ரி. இது வரைக்கும் கவாக்கி டேபிள் டென்னிஸ் விளாண்டதே இல்லை, அவனுக்கு எப்படி பேட்டை பிடிக்கணும்னு கூட சுத்தமாக தெரியல. இப்போ தான் பொருட்டோ அவனுக்கு பேட்டை எப்படி பிடிச்சி எப்படி பால் அடிக்கணும்னு கற்றுக் கொடுக்குறான். பேட்டு பாலு உடனே டபுள் மீனிங்கான்னு கேட்காதீங்க, நான் கேமை பற்றி பேசுகிறேன், கேம்னா அந்த கேமான்னு கேட்காதீங்க, நான் டேபிள் டென்னிஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பொருட்டோ சர்வ் பண்ணுறான், அதை நருட்டோ அசால்ட்டாக அடித்து திருப்பி அனுப்பிடுறாரு. பால் கவாக்கி கிட்ட வருது, ஆனால் அவன் நருட்டோவோட மூஞ்ச பார்த்து முடிச்சுட்டு இருக்கான். ரெண்டு பேருமே பாலை விட்டுடுறாங்க, நருட்டோ டீமுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துடுது. இதனால் பொருட்டோ கவாக்கியை கண்ணா பின்னான்னு திட்டுறான். இதை பார்த்துட்டு இருக்க ஈமாவரி பயங்கரமாக கடுப்பாயிட்டா, தேவையில்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க, அப்புறம் நான் உங்களுக்கு ரெட் கார்ட் கொடுப்பேன்னு ரெண்டு பேரையும் மிரட்டுறா. நெக்ஸ்ட் பொருட்டோ திருப்பி சர்வ் பண்ணுறான், அதை இனாட்டா அசால்ட்டாக ரிசீவ் பண்ணி ஒரு பாயிண்ட் எடுத்துடுறாங்க. இப்போ தான் பொருட்டோக்கு ஒரு விஷயமே புரிய வருது, நம்ம அப்பா மேலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் அம்மாவும் ரொம்பவே டேலண்ட்டாக இருக்காங்க, ரெண்டு பேரையும் நம்ம சமாளிக்கணும்னு கேமை பயங்கரமாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கேம் போக போக கவாக்கியை ஓரளவுக்கு விளையாட கற்றுக்கிறான். இப்போ இனாட்டாவை நோக்கி பால் அடிக்கிறான், இனாட்டா டைவ் அடித்து அந்த பாலை ரிசீவ் பண்ணி கர்விங் ஷாட்டை அடித்து ஃபைனல் பாயிண்ட் எடுக்கிறாங்க. இது வரைக்கும் மொத்தமாக 4 ரவுண்ட் நடந்திருக்கு. 4 ரவுண்ட்லேயும் பொருட்டோவோட டீமுக்கு நாமத்தை சாத்தி நருட்டோவோட டீம் அபாரமாக ஜெயிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டின்னர் டைம் வந்ததும் திருப்பி எல்லாரும் அவங்களோட ரூமுக்கு வந்து சுவையான சாப்பாட்டை சுவைச்சு அடுத்து ஹாட் ஸ்பிரிங்கில் குளிக்க போகிறாங்க. இப்போ பொருட்டோ கவாக்கியை பார்த்து சொல்கிறான், நல்ல வேலை எங்கள் கூட நீ வெக்கேஷனுக்கு வந்த, அதனால தான் நம்ம எல்லாருமே ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். என்ன நடந்திருக்குன்னா, கிளம்புறதுக்கு முன்னாடி கவாக்கி, நான் இந்த வெக்கேஷனுக்கு வரல, நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக போகிறீங்க, நான் தான் உங்களோட ஃபேமிலி இல்லைன்னு சொல்லியிருக்கான். பட் இனாட்டா பொருட்டோ அண்ட் ஈமாவாரி மூணு பேரும் சேர்ந்து அவனை சமாதானப்படுத்தி, நீயும் எங்களோட ஃபேமிலி தான், கண்டிப்பாக இந்த ட்ரிப்புக்கு நீ எங்கள் கூட வந்தே ஆகணும்னு அவனை வலுக்கட்டாயமாக கூட்டு வந்திருக்காங்க. அதனால கவாக்கி இப்போ சந்தோஷப்படுறான். நெக்ஸ்ட் நருட்டோ குளிச்சு முடிச்சுட்டு அவரோட ரூமுக்கு போகிறாரு. ரெண்டு பசங்கிட்டையும் சீக்கிரமாக ரூமுக்கு வாங்க, நம்ம எல்லாரும் கார்ட் கேம் விளையாடணும்னு ஈமாவாரி ஆசைப்பட்றான்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த ரெண்டு பயபிள்ளைங்களும் யார் ஃபஸ்ட்டு ஹாட் ஸ்பிரிங்கை விட்டு வெளில போவாங்களோ அவங்க தோத்துட்டாங்கன்னு ஒரு போட்டி வச்சுருக்கானுங்க. நேரம் ஆக ஆக சூடு தாங்க முடியாமல் இந்த போட்டியை முடிச்சுக்கலான்னு முடிவெடுத்து ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஹாட் ஸ்பிரிங்கை விட்டு ஏஞ்சி வெளில வராங்க. இப்போ ஃபேனு கீழே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க போது பக்கத்தில் ஒட்டி இருக்க ஒரு போஸ்டரை நோட் பண்ணுறாங்க, இந்த ஹோட்டலில் ஒரு போட்டி நடக்குது, மொத்தம் 3 ரவுண்டுமே கரெக்டாக கிஸ் பண்ணிட்டா ஃபைனலாக ஒரு ப்ரைஸ் இருக்குது. இப்போ மேனேஜரை மீட் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் இந்த போட்டியில் கலந்துக்கிறோன்னு ரெஜிஸ்டர் பண்ணி மேனேஜர்கிட்டேருந்து 3 ஃபோட்டோஸை வாங்கிக்கிறாங்க. இந்த 3 ஃபோட்டோவில் இருக்க விஷயமும் இந்த ஹோட்டலில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சா அவங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஹோட்டல் ஓனரோட ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை எந்த டைரெக்ஷன்லேருந்து பார்த்தாலும் அந்த ஃபோட்டோ திருப்பி நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது. இதனால் லைட்டாக பொருட்டோ உள்ளுக்குள்ளேயே பயந்துட்டுருக்கான், இங்கே ஏதாவது பேய் சுத்தமோன்னு, ஆனாலும் பயத்தை வெளியில் காட்ட மாட்டான், காரணம் கவாக்கி அவனை கலாய்ப்பான்னு. அடுத்து கவாக்கி சொல்கிறான், ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷனை இந்த ஃபோட்டோவில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் எந்த டைரெக்ஷன்லேருந்து பார்த்தாலும் இந்த ஃபோட்டோ நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது. இப்போ அந்த ஃபோட்டோ பக்கத்தில் ஸ்டாம்பை குத்திட்டு, சரி வா நம்ம அடுத்த ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்போம்னு ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோவோட கண்ணு சிமிட்டுது, பார்த்தா அந்த இடத்துல ஒரு பேய் சுற்றிட்டுருக்கு. அடுத்து ரெண்டாவது ஒரு பெரிய பொண்ணோட பெயிண்டிங்கை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பெயிண்டிங் நைட் ஆனால் அழுவ ஆரம்பிக்குமா. இப்போ பெயிண்டிங் பக்கத்தில் போகிறாங்க, ஒரு பொண்ணு அழுகிற சத்தம் கேட்குது, பார்த்தா ஃப்ளோரில் ஒரு சவுண்ட் மெக்கானிசம் செட் பண்ணியிருக்காங்க, நம்ம காலில் எடுத்து வச்சதும் பொண்ணு அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. இதை நம்ம கவாக்கி அசால்ட்டாக கண்டுபிடிச்சி ரெண்டாவது ஸ்டாம்பியும் ஒட்டிடுறான். பட் பொருட்டோ தான் ஒரு சைடில் ரொம்பவே பயந்துருக்கான். இப்போ கவாக்கி அவனை பயங்கரமாக கலாய்க்கிறான், நாள் ஆக ஆக உன்னை பார்த்தா ஒரு ஷினோபி மாதிரி எனக்கு தோண மாட்டுது. நெக்ஸ்ட்டு மூணாவதாக ஒரு சிலையை கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த சிலைக்கு முடி இருக்குது. அதை பார்த்ததும் நம்ம பொருட்டோ ஒரு சைடில் வாழ்க்கை போல் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். திருப்பியும் நம்ம கவாக்கி தான் அதுக்கு பின்னாடி இருக்க மர்மத்தை கண்டுபிடிக்கிறான். சிலை ஒரு மேக்னெட் அயன் சாண்டை யூஸ் பண்ணி அதோட தலையில் முடி இருக்க மாதிரி செட் பண்ணிக்கிறாங்க.
இப்போ மூணாவது ஸ்டாம்பியும் பேஸ் பண்ணி ஃபைனலாக எல்லா ரவுண்டையும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போ போருட்டோ அங்கே வேலை செய்கிற ஒரு ஆயாவை மீட் பண்ணி நாங்கள் மூணு ரவுண்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எங்களோட ப்ரைஸை கொடுங்கன்னு கேட்குறான். அடுத்து அந்த ஆயாவும் கையில் ஒரு கேமராவை எடுத்துக்கிட்டு போருட்டான் கவாக்கி ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு எல்லாரும் இருக்க ரூமுக்கு வராங்க. போட்டியில் ஜெயிச்சதுக்கான ப்ரைஸே இந்த குரூப் ஃபோட்டோ தான். இப்போ ஈமா வரி பயங்கரமாக கோவத்தில் இருக்கா. காரணம், இந்த கேம் விளாட்லான்னு அவள் இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி வச்சுருந்தா, ஆனால் அவளை தனியாக விட்டு இவங்க ரெண்டு பேரும் விளாட்னனால கோவத்தில் பியாக்குகனை ஆக்டிவேட் பண்ணி போருட்டோவை பொடுத்தலான்னு பார்க்குறா. போருட்டோ ஈமா வாரிக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி சாரி கேட்டு ஒரு வரியாக அவளை சமாதானப்படுத்துகிறான். நெக்ஸ்ட் ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் நைட் ஆகிடுச்சு, எல்லோரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் போருட்டோ அண்ட் கவாக்கி ரெண்டு பேரால் மட்டும் சரியாக தூங்கவே முடியல. அவங்களுக்கு ஒரு கெட்ட கனவு வந்து திடீர்னு கண்மூழிக்கிறாங்க. அடுத்த நாள் காலைல வெக்கேஷன் முடிஞ்சதும் எல்லோரும் ஹோட்டல்லேருந்து வெக்கேட் பண்ணுறாங்க. வேலை செய்கிற ஆயா நேற்று எடுத்த குரூப் ஃபோட்டோவை கொடுக்குறாங்க. அதை பார்த்தது போருட்டோ அண்ட் கவாக்கி ரெண்டு பேருக்கு பயங்கரமான ஷாக்கு. அவங்க பின்னாடி ஒரு பேய் நிற்கிது. இந்த பேய் தான் நேற்று ராத்திரி அவங்களோட கனவுலையும் வந்து அவங்கள தூங்க விடாமல் டார்ச்சர் பண்ணியிருக்கு. அதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகே மக்கள்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூ